நேர்கள் அனைவரையும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பினுடைய மிக விரிவாக விவாதிக்கும் இக்களத்தில் தற்போது நாம் பேசுவதற்கு எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கிய தலைப்பு, தேர்தல் பத்திர வழக்கில் அவகாசம் கேட்ட எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. தகவல் கொடுக்க மனம் இல்லையா அல்லது உண்மையிலேயே தகவல் இல்லையா, இந்த தகவலை நாம் இந்த தலைப்பில் தான் பேச காத்திருக்கிறோம். குறிப்பாக இந்தியாவினுடைய வங்கி நடைமுறைகள் குறித்து தற்போது மிகப்பெரிய சர்ச்சைகள் எழுந்திருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமான விவகாரம். தேர்தல் பத்திரப்பதிவு விவகாரத்தை டிரான்ஸ்பரன்சி என்று சொல்லக்கூடிய வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படின்னு 2017-18 இது நடைமுறைக்கு கொண்டு வந்து 19 அந்த பணம் நடைமுறைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது நன்கொடைகளாக. தற்போது அவற்றிலே ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் தெரிந்து கொள்வதற்கு 19(1)(a)ல் ஒரு சாமானியனுக்கான உரிமை இருக்கிறது, இந்த கட்சிக்கு யார் கொடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் 5 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு ரொம்ப தெளிவாக 12 அதாவது இந்த நடைமுறையை அவர்கள் தீர்ப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அதே சமயம் எஸ்பிஐ மட்டுமல்லாமல் அதனுடைய தரவுகள் அனைத்தையும் உடனடியாக தேர்தல் கமிஷனுக்கு இந்த 13ஆம் தேதிக்குள் அனுப்பப்பட்டு வெப்சைட்டில் போடணும் அப்படின்ட்டு சொன்ன நேரத்தில் இப்போது எதிர்பாராத விதமாக எஸ்பிஐ உச்சநீதிமன்றத்தை அணுகி இதற்கு இப்பொழுது சாத்தியமில்லை என்ற நீண்ட நெடிய விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதில் பலவேறு பேயின் ஸ்லிப் கொடுத்தும் கேஒய்சி என்ற நடைமுறைகள் அல்லது மற்ற நடைமுறைகளை போன்று இவைகள் இல்லை, இது மிக மிக சீக்ரெட்டாக நாங்கள் இதை பாதுகாக்க வேண்டும், டீ கோட்டிங் நடைமுறை சிக்கல்கள் எல்லாம் இருக்கின்றது அப்படின்ட்டு ரிட்மனு போட்டிருக்கிறாங்க. அதில் தேர்தல் பத்திரத்தை வாங்குபவர்களுடைய அடையாளங்களை பாதுகாக்க கடுமையான நடைமுறை இருக்கிறதுண்டு எல்லா சூழல்களும் A4 பிரிவு, அதாவது வங்கித்துறையினுடைய ஸ்பெஷல் செக்ஷன் படி இந்த தகவல்களை ரொம்ப சீக்ரெட்டாக வைக்கணும் ஐயா, இது வந்து குற்ற வழக்குகளில் மட்டும்தான் பகிர முடியும், இது அப்படிப்பட்ட வழக்கல்ல, நன்கொடை வழக்கு, ரகசியம் குறித்து விரிவான நடைமுறைகள் இருக்கிறது, இது 22-29 அந்த பிரான்ச்சஸில் இருப்பதே ரொம்ப சிக்கல், ஆகவே நாங்கள் 6 ஜூன் தாரோன்னு சொல்கிறாங்க. இதில் தான் இப்போது எதிர்கட்சிகள் நடைமுறைகள் இன்றைக்கு தேசம் தழுவிய அளவில் விவாத பொருளாக்கப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்தி தன் எக்ஸ் தளத்தில் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருக்கிறார், பேசலாம் வாருங்கள். நமக்கு இது குறித்து விளக்கம் தருவதற்காக வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பின் சார்பில் எமது வெளிப்புற படப்பிடிப்பினோட தாமஸ் ஃப்ராங்க்லின் அவர்கள் எங்களோடு இணைகிறார். திரு தாமஸ் ஃப்ராங்க்லின், உங்களை நான் வரவேற்கிறேன். ரமேஷ் சேதுராமன் எங்களோடு இணைகிறார். நம்முடைய அவையில் முருகானந்தம் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக, அதே போன்று அரசியல் விமர்சகர் மட்டுமல்ல வங்கித்துறையிலே நீண்ட நெடிய அனுபவம் இருந்திருக்கக்கூடிய ஐயா ரவிசங்கர், வணக்கம். தாமஸ் சார், நான் இப்போ முதல்ல ஒரு சிறிய விளக்கத்தை கொடுத்தேன். நீங்கள் வந்து வங்கி அதிகாரிகளின் கூட்டமைப்பு ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை இப்பொழுது இந்திய அளவில் ஆங்கில சேனல்களிலும் தொடர்ந்து பேசி வருவதை நான் அவதானிக்கின்றேன். இந்த நடைமுறையில் என்ன பிரச்சனை இருக்கிறது, உண்மையிலேயே ரிட்மனு தாக்கலில் இது சீக்ரெட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னது குறித்து விளக்கத்தை முதல்கட்ட கருத்தை பதிவு செய்யுங்க சார். வணக்கம். முதல்ல இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் என்பது ஒரு வெளிப்படைத்தன்மையை கொண்டு வந்திருக்குதா அப்படின்னா இல்லை என்றது என்னுடைய கருத்து. அதுல வந்து ரகசியமாக யார் பணம் கொடுக்கறாங்கன்றத காப்பாத்தணும்னு சொன்னா அந்த எதுக்காக அதை காப்பாத்தணும்ன்றது புரியாத புதிராக இருக்குது. அரசியல் கட்சிக்கு ஒருத்தங்க பணம் கொடுக்கறாங்கன்னா எவ்வளவு கொடுத்தாங்கன்றது மக்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் தானே, அதை ஏன் ரகசியமா வைக்கணும்ன்றது. எனிவே இப்போ வந்து உச்ச நீதிமன்றம் தெளிவாக நீங்க சொன்ன மாதிரி 5 பேர் கொண்ட ஒரு பெஞ்சில் வந்து சொல்லிட்டாங்க, இது இந்த மாதிரி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்த நடைமுறையை கொண்டு வந்ததே தவறு, இட்ஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அடிப்படையில தான் இந்த ரகசியம் எல்லாம் வேண்டியதில்லை, ஸ்டேட் பேங்க் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ரெக்கார்டு அடிப்படையில சில தகவல்களை எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுக்கணும், எலெக்ஷன் கமிஷன் அதில் வந்து அவங்களுடைய வெப்சைட்ல போடணும்னு சொல்லியிருக்காங்க. இது பிப்ரவரி 15 போட்ட ஆர்டர். இன்னைக்கு உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதை கொடுத்துருக்கணும், 13ஆம் தேதிக்குள்ள எலெக்ஷன் கமிஷன் அதை வெப்சைட்ல போட்டிருக்கணும். இப்போ ஸ்டேட் பேங்க் சொல்ற மாதிரி
இது ரகசியம், அந்த ரகசியத்தை காப்பாற்ற வேண்டும், அதெல்லாம் பழைய நடைமுறை. என்னைக்கு உச்ச நீதிமன்றம் பிப்ரவரி 15 அவங்க ரூலிங் கொடுத்துட்டாங்களோ, இது வந்து சட்டத்துக்கு புறம்பானது, இந்த தகவலை நீங்க கொடுக்கணும்னு சொன்னா அதை கொடுக்கிறது தான் பேங்கினுடைய கடமை. பொதுவான தகவல்கள் கேட்கும் போது இந்த சீக்ரசி ஆக்ட் கிளாஸை வச்சுட்டு, இப்ப நீங்க யாரு ஒரு பணத்தை அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் வச்சிருக்காங்க, இல்ல எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்கன்னு கேட்டா பேங்க் சொல்லக்கூடாது, சொல்றது இல்ல. அதே நேரத்துல இந்த விஷயத்தை பொறுத்தவரையில இதுல இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி எல்லாம் வர்றதுக்கு அவசியம் இல்லை. சுப்ரீம் கோர்ட் கிளியரா சொல்லியாச்சு, நீங்க இந்த தகவலை கொடுங்கன்னு சொல்லி. அதுல ஸ்டேட் பேங்க் வந்து எங்களுக்கு டைம் வேணும், இன்னும் நிறைய கால அவகாசம் தேவைப்படுகிறது, 3 மாசம் 4 மாசம்னு சொல்றது வந்து ஒரு ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை. ஸ்டேட் பேங்க் வந்து இத வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பதில் கொடுக்கறது வந்து கேவலமா இருக்கு. எனக்கு என்னன்னா, இந்த பேங்க்ல வேலை பார்த்ததுனால எங்களுடைய சிஸ்டம் தெரியும். என்னதான் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அந்த கணக்கை முடிக்கணும். இது ஒரு தனி ஸ்கீம் ஒத்துக்கிடுறேன். 29 பிரான்ச் ஹேண்டில் பண்ணது கரெக்டு. ஆனா அந்த 29 பிரான்ச்சும் ஒவ்வொரு நாளும் அந்த கணக்கை மும்பையில இருக்கக்கூடிய மும்பை மெயின் பிரான்ச்சுக்கு அனுப்பணும், அதுதான் நோடல் பிரான்ச்சு. அதனால மும்பை நோடல் பிரான்ச்ல எல்லா தகவல்களும் இருக்கு. அந்த இதுல கேஷ் டிரான்சாக்ஷன் கிடையாது. வரும்போது ஒவ்வொருத்தரும் பணம் கொண்டு வந்து அவங்க அக்கௌண்ட் மூலமா தான் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, அதுக்கப்புறம் பாண்ட் வாங்கிட்டு போறாங்க. அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கொடுக்குது, பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஒரு கணக்குல தான் போடுது. அதனால இது எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து மணிக்கணக்காக கூட தேவையில்லை, ஃபியூ மினிட்ஸ்ல அதை வந்து நம்ம சிஸ்டத்துல இருந்து எடுக்க முடியும். ஏற்கனவே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வேற ஒரு ஆர்டிஐ என்கொயரியில பதில் சொல்லும் போது, இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீமுக்காகவே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிஸ்டத்தை அப்டேட் பண்ணிருக்கிறோம், அதுக்காக 60 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்கோம்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தகவலை நாங்க எடுக்க முடியல, அதுக்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றது ஒரு தவறான அணுகுமுறை. ஏதோ அழுத்தத்தின் காரணமாக அது செய்யறாங்க, அது யாருடைய எல்லாருக்கும் தெரியும். மேல இருந்து சில அழுத்தத்தின் காரணமாக அதை செய்யாம அதை கொடுக்காம இருக்கிறாங்க. என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா, உச்ச நீதிமன்றம் இந்த ஸ்டேட் பேங்கினுடைய வாதத்தை ஏற்றுக்கொள்ளாது, அதுக்கு பதிலாக நீங்க உடனடியாக அதை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்வதற்கு தேவை இருக்கிறது. அது சொல்லலைனாக்கி ஸ்டேட் பேங்க் இன்னும் கேவலப்படக்கூடிய சூழல் இருக்கும், ஸ்டேட் பேங்க்ல இருக்கக்கூடிய நம்பிக்கை மக்கள் மத்தியில குறைஞ்சு போகும். அதனால ஸ்டேட் பேங்க் உடனடியாக உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு காத்திருக்காமல், சரி நாங்க கூடுதல் ஆளெல்லாம் போட்டு நாங்க எல்லாமே ரீகன்சைல் பண்ணிட்டோம், இதுதான் ஸ்டேட்மெண்ட் இருந்தா வச்சுக்கிடுங்கன்னு சொல்லி கொடுக்கறது தான் ஸ்டேட் பேங்கினுடைய கடமை. ஸ்டேட் பேங்க் வந்து சட்டத்துக்கு புறம்பானது இல்லையே, எல்லா சட்டங்களுக்கு உட்பட்டது தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடியது ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் வந்து எங்களுக்கு நாங்க இதுல வந்து ரகசியம் காப்போம்னு சொல்றது மிக மிக தவறான அணுகுமுறைன்னு கருது. நன்றி. முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். தாமஸ் சார், நீங்கள் விளக்கமாக சில கருத்தை சொன்னீங்க. ரவிசங்கர் வங்கித்துறை சார்ந்து கூட்டமைப்பினுடைய தலைவர் திரு தாமஸ் அவர்கள் தன் கருத்தை சொல்கிறாரு. இன்றைக்கி சர்வதேச வங்கியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய பிடிஆர் சொல்கிறாரு, இது வந்து ரொம்ப அசிங்கமான முறை அப்படின்னு சொல்கிறாரு. 2 நிமிஷத்தில் டிஜிட்டல், இப்போ பிரைம் மினிஸ்டர் அவங்க பேசும்போது இந்தியா முழுவதுமே டிஜிட்டலைசேஷனாக ஆயிட்டு, 2 நிமிஷத்தில் அடிச்சிட்டோன்னா டக்குன்னு 22,217 கணக்குகள், அது 2 செக்ஷனாக வச்சுருக்கிறாங்க. 44,434 இதில் டீ கோட் செய்யணும், அவங்க சொல்லக்கூடிய ரீசன்லாம் எப்படி எடுத்துக்கிறது, இந்தியாவினுடைய உயர்ந்த மாண்புகளை கொண்டிருக்கக்கூடிய அளவில் வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் இன்றைக்கு பேசுகின்ற போது இந்த தகவல் வெளிவந்து லஞ்சம் கொடுத்தவர்கள் சகாயம் பெறுவதற்காக இதை மறைக்கிறாங்க, சலுகைகள் அதனால் யார் எவ்வளோ கொடுத்தான்னு தெரிய வந்துருங்கிறதெல்லாம் பெரிய டிசென்ட் ஆஃப் தி சிட்டுவேஷன் இஸ் கோயிங் தான் அமங் த காமன் சிட்டிசன்ஸ். நீங்கள் இதை எப்படி எதிர்கொள்கிறீங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? இதில் முதல்ல நான் ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறதுல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஸ்கீம் செல்லுபடி ஆகாது எதனால் அப்படின்னோ, யார் யாருக்கு டொனேஷன் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பப்ளிக் டொமைனில் இருக்கணும், ஓட்டர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியணும். அதனால் இதில் அந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படிங்கிறதுனால தி ஸ்கீம் இஸ்
அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் மேட் எ ஸ்டேட்மெண்ட் வெரி கிளியர் தே மேட் இட் இஸ் சோ கால்ட் அன்கான்ஸ்டிடியூஷனல் அன்கான்ஸ்டிடியூஷனல் எந்த இடத்துலயும் சுப்ரீம் கோர்ட் கரப்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணல அன்கான்ஸ்டிடியூஷனல்ங்கிறது வந்து ரொம்ப மோசமான வார்த்தை நோ அவங்க சொன்னது என்ன இல்லை எப்படின்னா அரசியலமைப்புக்கு விரோதமானது எதிரானது மாண்புகளை உள்ளாக்குறது இது ரொம்ப மோசமான வார்த்தை இல்லை இல்லை கரப்ஷனை விட மோசமான வார்த்தை அன்கான்ஸ்டிடியூஷனல்ங்கிறது என்ன சொல்ல வந்தாங்க சார் சொல்லுங்க நீங்க அப்படின்னா லெட் தம் கிளியர் பப்ளிக்கு அதில் இன்ஃபர்மேஷன் வேணும் வோட்டர்ஸுக்கு யார் எவ்வளோ கொடுத்தாங்க எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எவ்வளோ வாங்கினாங்க தெரியணும் அப்படின்னு சொன்னாங்க அதில் இல்லை அப்படின்னாங்க அதனால தான் இது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னாங்க ஸோ இதை உடனே எல்லாம் இந்த பிஜேபிக்கு லஞ்சம் இவங்களுக்கு லஞ்சம் இந்த பார்ட்டிக்கு லஞ்சம் அப்படின்னு சொல்ல வந்தாங்க நான் இவர் சொன்ன பாயிண்ட்டுக்கு வரேன் ஒன் அதர் ஒன் மினிட்டில் ஸோ இதில் வந்து அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்த ஸ்கீமுக்கு எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் பணம் ரிசீவ் பண்ணிருக்காங்க தோ இல்லை இந்த ஒரு ஸ்கீம் மூலம் தான் நாங்கள் வாங்க முடியும் வேற ஸ்கீம் மூலமே வாங்க முடியாது இல்லை 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 கார்ப்பரேட் ஃபண்டிங்கை வாங்க முடியாது இன்னைக்கும் 18 எலக்டோரல் ட்ரஸ்ட் இருக்கு வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எலக்டோரல் ட்ரஸ்ட் அண்ட் எலக்டோரல் பாண்ட் அப்படின்னா எலக்டோரல் பாண்டில் யார் டொனேஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய ஐடென்டிட்டி கான்ஃபிடென்ஷியலாக மெயின்டைன் ஆகுது வேற எலக்டோரல் ட்ரஸ்ட் ஸ்கீமில் யார் கொடுக்குறாங்க எந்த பார்ட்டிக்கு கொடுக்குறாங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது ஸோ அந்த எலக்டோரல் ட்ரஸ்ட் இன்னைக்கு 18 எலக்டோரல் ட்ரஸ்ட் இருக்கு அதில் மேஜர் எலக்டோரல் ட்ரஸ்ட் பார்த்தால் ப்ரூடன்ட் எலக்டோரல் ட்ரஸ்ட்ங்கிறது இந்தியாவில் வெரி பிக் எலக்டோரல் ட்ரஸ்ட் ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் விச் ஆர் டோட்டலி அகேன்ஸ்ட் எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் அவங்க அவங்க பாண்ட் அவங்க டொனேஷனை எலக்டோரல் ட்ரஸ்ட் மூலம் ரிசீவ் பண்ண முடியும் அவங்க என்னன்னா அதெல்லாம் பிரச்சனை நீங்கள் வந்து எலக்ட்ரோரல் பாண்ட் சிஸ்டத்தையும் இதையும் பேரலா வச்சுட்டு நீங்கள் வந்து ரகசியமாக ஒரு வழியில் பண்ணணும்னு ஒரு சிஸ்டத்தை வச்சீங்கன்னா ஏன் அப்புறம் டிரான்ஸ்பரண்டான சிஸ்டம் இருக்கீல எதுக்கு நீங்கள் வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லாத இன்னொரு சிஸ்டத்தை கொண்டு வர்றீங்க கொண்டு வந்திருக்கோம்ல அது ஃப்ராட் தானது இல்ல இன்னோ நோ ஃப்ராட் தானது சார் இன்னொரு சிஸ்டம் கொண்டு வந்தா எதுக்கு கொண்டு வரணும் இருக்கு ஏற்கனவே டிரான்ஸ்பரண்டா ஒரு சிஸ்டம் இருக்கு சார் இந்த அதுல வெளிப்படையா டோனர் டீடைல்ஸ் இருக்கோ அப்படினா அமெரிக்காவினுடைய செனட் சபையில இருந்து ஒரு பேட்டி ஒண்ணு வெளியாகுது அப்ப அவர் சொல்றாரு அமெரிக்காவில அவருடைய பேர் வந்து வீண்டர் இன்னைக்கு வந்திருக்கிறது அமெரிக்காவில $3,300 $41,300 வரைக்கும் கொடுக்க முடியும் அதுக்கு ஒரு லிமிட் வச்சிருக்காங்க ஒரு ஆம்பிட் ஒரு வரம்பு முறைகள் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க ரெகுலர் மாதிரி இந்த ப்ராசஸ் இல்லைனாலும் வி ஃபோஸ்ட் தட் இன்ஃபர்மேஷன் ஆன் அவர் வெப்சைட் வெப்சைட்டில் எல்லாமே நாங்கள் பற்றுவோம் ஃபெடரல் எலெக்ஷன் கமிஷனருடைய பேட்டி அது மட்டும் இல்லாமல் அவர் சிஸ்டம் இஸ் பெர்ஃபெக்ட் எல்லாமே பெர்ஃபெக்ட் இந்த சிஸ்டம் டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது இந்த பெர்ஃபெக்ட் டிரான்ஸ்பரன்சி ஒன் ஆஃப் த ஸ்ட்ரென்த் ஆஃப் அவர் டெமோக்ரஸி வெரி குட் அப்போ நாங்கள் ஏன் கேட்குறோம் இப்போ மோடிக்கு கொடுத்தா நம்ம கவலை இல்லை காங்கிரஸ் கொடுத்து திமுக கொடுத்த கவலை இல்லை ஏன் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கக்கூடாது இப்போ அவங்க கள்ளப்பணத்தை கொடுத்தா பயப்படணும் நல்ல பணத்தை கொடுத்திருந்தால் அதுக்கும் எஸ்பிஐக்கு என்ன பிரச்சனை என்ன ஐயா 22,000 கணக்கு ரவிசங்கர் இவ்வளோ கொடுத்துருக்காரு அவர் நம்ம முருகானந்த இவ்வளோ கொடுத்துருக்காரு சுஃபியான இவ்வளோ கொடுத்துருக்காரு தாமஸ் கொடுத்தாருன்னு போட்டு விட்டு போனது தானே கண்டிப்பாக இதுக்கு இவ்வளோ டைம் எடுக்கணும் சாதாரணமாக புரியும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியாச்சு சார் தி ஸ்கீம் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் ஸோ தட் இஸ் அப்சல்யூட்லி நோ டிஸ்பியூட் ரைட் அந்த டிஸ்பியூட்டே இல்லை அதை நான் கொண்டே வரல சரி அப்சல்யூட்லி தட் இஸ் நத்திங் ரோ நான் என்ன சொல்ல வரேன் ஆல்டர்னேட் ஸ்கீமும் இருக்குது அது மூலமும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யார் யார் இந்த ஸ்கீம் வேண்டான்னு சொன்னாங்களோ
ரிசீவ் பண்ணலாங்கிறதுக்காக சொன்னேன். இல்ல அது அது விட்டுருங்க. இப்போ நம்ம இப்போ பேச்சுட்டு இப்போ வந்து உச்சநீதிமன்றம் அஞ்சு நீதிபதி கொண்ட பெஞ்சு ஆல்டர்னேட்டிவ் ஸ்கீம் பத்திலாம் சொல்லலை. இப்போ இந்த விஷயத்துல நீங்க கொடுத்து வந்தது தட் ஷுட் பி ட்ரான்ஸ்பரண்ட், கண்டிப்பாக இருக்கணும். ஐ ஃபுல்லி அக்ரி. ஏனா ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல ஐ அம் எ சிட்டிசன், ஐ ஹேவ் எ ரைட் டு க்ளைம் எவ்ரிதிங். எனக்கு ரைட் இருக்கு, ஐ க்ளைம் பண்றதுக்கு ரைட் இருக்கு. சார் அதான் ஹவ் கேன் தி டினை? அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி இட் கேனாட் பீ டினைட், இட் ஷட் நாட் பீ டினைட். ரைட். நோ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆன் ஹியர் can deny this. Sir. And the Supreme Court said it is unconstitutional. Period. Yeah. Murugananthan, sir. Congress கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக இப்போ இந்த விவகாரம் இப்படி போயிட்டு இருக்கு, அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் இதற்கு கண்டிப்பாக 13ஆம் தேதி சொல்லியிருக்கிறது. எஸ்பிஐ வந்து நீண்ட நெடிய விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. சீக்ரெசி சொல்கிறாங்க, கேஓஇ சிஸ்டம், அந்த சிஸ்டம், எஸ்பிஐடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போகுது. இதில் ராகுல் காந்தி தனது எக்ஸ் தளத்தில் ஊழலை மறைக்க முயற்சியா அப்படிங்கிற கேள்வியோடு மோடி முயற்சி செய்கிறார் அப்படிங்கிறார். இப்போது இந்த பிரச்சனை, இந்த டிசன்ட் கருத்து மாறுபாடு உச்சநீதிமன்றத்திற்கும் இவங்களுக்கு தான். அப்போ மோடியை நேரடியாக குறை சொல்கிறார். ஜூன் 30ஆம் தேதி வரை அவகாசத்தில் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதற்கு ஒப்பு என்கிறார் திரு ராகுல் காந்தி. அது மட்டும் இல்லாமல் பாஜகவினுடைய தலைமை முழு பலத்தையும் இதில் பயன்படுத்தியுள்ளார்கள், நாட்டு மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது, உச்சநீதிமன்றத்தை விட எஸ்பிஐ உயர்ந்ததா, ஏன் மறுக்கிறது, மறுக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்புகிறார். ஆமாம், இது வந்து எலக்ட்ரோல் தேர்தல் பத்திரங்கள் கிடையாது, இது பச்சையான ஊழல் பத்திரங்கள். இவை எல்லாமே கையூட்டு பத்திரங்கள் சொல்லப்போம். நீங்களும் வாங்கிருக்கீங்க? இல்ல, அதான் சொல்றேன். அது இல்ல இல்ல, அதை உள்ளடக்கித்தான் சொல்றேன். அது இல்லாம நான் சொல்ல, எல்லா கட்சிகளுக்கும் வாங்கியிருக்காங்க, எக்ஸப்ட் சிபிஎம் தவிர பெரும்பாலான கட்சிகள் வாங்கியிருக்காங்க. அதில் எல்லாம் எனக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அதையும் உள்ளடக்கி தான் நான் சொல்கிறேன். ஆனால் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்களுக்கு தரதன் வழியாக எந்த பலனையும் வந்து ஒரு நிறுவனம் அனுபவிக்கவோ இது பண்ணவோ முடியாது. மாறாக சிக்கல்களை தான் சந்திக்க வேண்டி வரும். ஒரு எதிர்கட்சிக்கு டொனேட் பண்ணால் என்னென்ன சிக்கல்கள் சந்திக்க வேண்டி வருமோ, அது இன்றைக்கு இருக்கக்கூடிய அஜனநாயக எதேச்சிகார அரசு என்னென்ன விஷயங்கள் செய்யும் தெரிஞ்சுதான் அவங்க கொடுக்குறாங்க. அதனால் அவங்க எந்த பலனையும் அனுபவிக்க போகிறதில்லை, மாறாக சிக்கல்களை தான் அனுபவிப்பாங்க. மாறாக அதில் பலனடையக்கூடிய யாருங்கன்னா, அரசாங்கத்துக்கு ஆளுகின்ற கட்சிக்கு அணுக்கமாக இருக்கிற அது அவர்களுக்கு நன்கொடை அளித்தவங்களாம் இதில் பலனடைய போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அரசாங்கம் ஃபேவர் பண்ணும். அதனால தான் சொல்கிறேன், இது ஒரு கையூட்டு பத்திரங்கள், ஊழல் பத்திரங்கள் நாங்கள் சொல்கிறோம். ஒன்று. ரெண்டாவது வந்து ராகுல் காந்தி திரும்ப சொல்கிறது என்னென்னா, அதாவது வந்து நீங்கள் இன்றைக்கி அந்த இவங்களோட பிரமாண பத்திரத்தை படித்து பாருங்கள், இந்த எஸ்பிஐ வந்து அதை படித்து பாருங்கள். ஒரு வெட்கி தலைகுனியத்தக்க ஒரு இது. எந்த விஷயங்கள், அதாவது வந்து எந்த சட்ட திருத்தம் சட்ட விரோதமானது, அரசியலமைப்புக்கு முரணானது அப்படின்னு எஸ்பிஐ சொல்லிச்சோ, அதனுடைய ஒவ்வொரு கிளாஸையும் எடுத்து கொண்டு வந்து வச்சு அது பேசுது. ஒரு சட்டவிரோதம்னு சொன்னால், உச்சநீதிமன்றம் ஒரு எந்த விஷயத்தை வந்து சட்டவிரோதம்னும் அரசியலமைப்புக்கு விரோதம்னு சொல்லிச்சோ, அதையே எடுத்துக்கிட்டு வந்து வச்சு கிளாஸ் பை கிளாஸாக இதனுடைய அடிப்படையில் நாங்கள் வந்து இதை டினை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது, நாங்கள் ரகசியமாக பாதுகாக்கிறோம். அதாவது வந்து நன்கொடை அளிப்பவருடைய விவரத்தை ரகசியமாக பாதுகாக்கிறோம், அந்த ரகசியமாக பாதுகாக்கிறதுக்கு இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம், அதில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் எஸ்பிஐ சொல்கிறதுக்கு ரொம்பவே கேவலப்படணும், வெக்கப்படணும். இன்னும் சொல்லப்போனால், 23,000 பிரான்ச்சை வச்சிருக்கிற 22,217 பத்திரங்கள் தான், ஆனா அதனுடைய பிரான்ச்சே 23,000 பிரான்ச் எஸ்பிஐயோடது. 46 கோடி அக்கௌண்ட் நீங்க ஹேண்டில் பண்றீங்க, 44,000 46 கோடி அக்கௌண்ட் அதுல முன்ன பண்ணிருக்கலாம், மேபி ஐ மீன் ஆமா ஹேண்டில் பண்றீங்க. 66,000 ஏடிஎம் வச்சிருக்கக்கூடிய இந்தியாவுடைய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி அது. அது வந்து வெறும் 22,000 பத்திரங்கள் தொடர்பான தகவல்களை அளிப்பதற்கு, அது டிஜிட்டல் இந்தியாவில் எனக்கு 4 மாசம் காலம் வேணும் சொல்றது பச்சையா தெரியல. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா கைப்புண்ணுக்கு கண்ணாடி. எலெக்ஷன் முடிட்டோம், இந்த முறைகேடாக வாங்கின பணத்தின் வழியாக ஜனநாயகத்தினுடைய அனைத்து நெறிமுறைகளையும் அளித்து விட்டு ஒரு தேர்தலை பிஜேபி சந்திக்கணும். அதுக்கு வந்து பிஜேபிக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த வழி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு, அந்த கையூட்டை வந்து முறைப்படுத்தி கொடுப்பதற்கு, கையூட்டை வந்து சர்வசாதாரணமாக செலவழிப்பதற்கு எஸ்பிஐ வந்து வக்காலத்து வாங்கிட்டு இருக்குது சுப்ரீம் கோர்ட்ல. இப்போ ஒன்று இன்னொன்று, முருகானந்தம், இந்த பணம் காங்கிரஸ் கட்சிக்கும் 1,500 கோடி வாங்கியிருக்கிறாங்க. நீங்க ஆரம்பத்தில் நாங்கள் வந்து இந்த மாதிரி போலியான மோசடியான பத்திரங்களை வாங்கணும்னு வாங்க மாட்டோம் நீங்க மறுக்கல. இல்லை, ஒரு விஷயம் மறுக்கல. இல்லை, நான் திரும்ப சொல்றேன், அதாவது வந்து ரெண்டு சிஸ்டம் இருக்கு. ஒரு
ஃபண்டை வாங்குறதுல ரெண்டு பேர்த்தோட விஷயம் இருக்கு. ஒன்று நான் வாங்குறேன், கொடுக்குறவங்க கொடுக்குறவங்க பல வகையில் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் வந்து ரெண்டு ஆப்ஷனை வந்து உங்களோட சிஸ்டத்தில் கொண்டு வந்து வச்சிடறீங்க. அவன் வந்து இருக்கிற அவனுக்கு சௌகரியமான ஆப்ஷனில் கொடுக்குறான். எனவே காங்கிரஸ் வாங்கி இருக்குது, காங்கிரஸும் வெளிப்படட்டுமே. இப்போ என்ன பிரச்சனை? சரி, நியாயனுங்கிறேன், காங்கிரஸ் தான் சொல்லுவாரு வெளிப்படட்டுங்கிறேன். நியாயனுங்கிறேன், காங்கிரஸுக்கு கொடுத்தவன், பிஜேபிக்கு கொடுத்தவன், யாராருன்னு ஜனங்க தெரிஞ்சுக்கிட்டோங்கிறேன் நான். இதுக்கு ஏன் காங்கிரஸ்க்கு பயம் இல்ல, மற்ற கட்சிகளுக்கு பயம் இல்ல, பிஜேபிக்கு மட்டும் ஏன் பயம்னு கேக்குறேன். என்ன காரணம்னா, பிஜேபி பிஜேபி பயம்னு சொல்லுங்க, பிஜேபி பிஜேபி தான் டினை பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது. சார், பிஜேபி ஓபன் இல்ல, ஓபனா எஸ்பிஐக்கு மேல, எஸ்பிஐயோட இந்த ஸ்டேட்மெண்ட் மேல பிஜேபியோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சார், எஸ்பி சார் ஏங்க உலகத்துக்கு பாயிலயே பேசுறீங்க, எஸ்பி இப்படி ஒரு இது பிரமாண பத்திரத்தை கொடுத்துருக்கீங்க, இது நல்லது கெட்டது ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். அதாவது சாம் டிஸ்டிலரிஸ், மத்திய பிரதேசமான ஒரு சாராய நிறுவனம். அந்த சாராய நிறுவனத்தில் ஜேகே அரோரா, ஏகே அரோரான்னு ரெண்டு பேர், ரெண்டு பேர்த்து மேலே வந்து அவங்க வந்து இதை ஹேண்டில் பண்ணதா ஒரு இவங்க இது பண்ணுறாங்க. இடி வந்து கேஸ் ஃபைல் பண்ணுது, இது பண்ணுறாங்க. அவங்க உடனே வந்து அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் ஒரு கோடி ரூபாய் ரெண்டு பார்ட்டா வந்து கொடுக்குறாங்க, தேர்தல் பத்திரங்களா கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து அதோட நிக்கல. அடுத்த பிரச்சனை எப்படி வருதுன்னா, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வணிக போட்டிகளுக்கான வாரியத்தின் வழியா ஒரு ரைடு நடக்குது. அதன் வழியா வந்து அடுத்த தேர்தலுக்கு அந்த காலகட்டம், அந்த ரைடு நடந்த காலகட்டத்துக்கு அடுத்து அவங்க வந்து டொனேட் பண்றாங்க. யாருக்கு? பிஜேபிக்கு. இப்போ இதனுடைய சமிக்கை என்ன, இதனுடைய செய்தி என்ன? எனக்கு தேர்தல் நிதி அளித்தால் நான் வந்து திரிணாமுல் காங்கிரஸ், இதுல மேற்கு வங்காளத்தோட ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் வந்து தன்னுடைய ஆண்டறிக்கையிலேயே சொல்லியிருக்குது, நிறுவனத்தின் நலன் கருதி எலக்ட்ரல் பாண்ட் வாங்குறதுக்காக நாங்க இவ்வளவு செலவு பண்றோம் அப்படின்னு. அந்த செலவு எவ்வளவுனா, அந்த நிறுவனம் 3 ஆண்டுகளாக ஈட்டிய லாபத்தை விட அதிகமான ஒரு தொகை. இப்ப அதே சார் சொன்னார் இல்லையா, ஏற்கனவே பழைய சிஸ்டம் இருக்குதுன்னு. பழைய சிஸ்டத்துல லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனங்கள் அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை தேர்தல் அறக்கட்டளைகள் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு வழங்கலாங்கிறது நடைமுறை. அதில் யார் கொடுத்தான்னு தெரியும், யார் வாங்கினான்னு தெரியும், இந்த கம்பெனி உண்மையான தெரியும், உண்மை இல்லையான்னு தெரியும். இதன் வழியா நிறைய போலி நிறுவனங்கள், சட்டவிரோத நிறுவனங்கள், தேசத்துக்கு விரோதமான நிறுவனங்கள் கூட இதுல வந்து ஒரு கட்சிக்கு நிதியளித்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு, தெரிஞ்சிருக்கு. அந்த ஆப்ஷன்ஸ் நீங்க எதுக்கு திறந்து வைக்கிறீங்க? நான் கேக்குறேன் இந்த கேள்வி. ஒன் மோர் பாயிண்ட் ஐ வாண்ட் டு சொல்லுங்க சார். அதாவது இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம்லயே எந்தெந்த கட்சி எவ்வளவு கொடுத்தோம் அப்படின்னு பேலன்ஸ் ஷீட்ல தே கேன் பப்ளிஷ். ஆனால் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுத்தன்னு சொல்லக்கூடாது. இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்லக்கூடாது. எப்படி யாருக்கு எவ்வளவு? இப்ப ஆளும் கட்சி பாஜக, தமிழ்நாட்டில் திமுக. சரி, இப்போ காங்கிரஸ் கட்சியோ மற்ற கட்சிகளோ இல்லைன்னு கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்து என்ன சகாயம் கிடைக்கும்? இப்போ ஒரு ஸ்கீம்ல ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு, ஒரு ஏழை நடக்குதுன்னா அவங்க ஒரு 50 கோடிக்கு எடுத்திருக்காங்கன்னா அவங்க ஒரு 50 லட்சம் கொடுத்துருந்தா இதை கொடுத்துதான் அதை பெற்றிருக்காங்களேன்னு மக்கள் புரிந்து கொள்ளணும்ல. அமெரிக்காவினுடைய சிஸ்டத்துல $200 கொடுக்கலாம், 3,000,000 இவங்க வந்து இவ்வளவு கொடுத்தாங்க. அப்போ அந்த பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு கம்பெனி, அவனுக்கு இந்த ஸ்கீம் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க அப்படின்னா டெண்டர் ப்ராசஸ் என்ன? ஒரே ஒரு கம்பெனி மட்டும் வந்து அவனுக்கு கொடுத்தோமா, இல்ல மல்டிபிள் கம்பெனி வந்து டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணி கொடுத்தோமா? அந்த டீடைல்லாம் பார்க்கலாம், பேசுவோம். ரமேஷ், உங்களை நான் வரவேற்கிறேன். ரமேஷ் வந்து இப்போ இன்னைக்கு ஒரு பெரிய ஆங்கில நாளிதழ் நேற்று வெளியான கட்டுரையில
சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஃபிசிக்கல், அதாவது எல்லாமே டிஜிட்டல் ஆன பிறகு நோட்டு புத்தகத்தில் அந்த காலத்தில் நான் பேங்க்லலாம் பார்க்கலாம், ஒரு 40 பெரிய லெஜர் வச்சுருப்பாங்க, அப்படி ஒரு சிஸ்டமே இல்லை. 2 நிமிஷத்தில் விஷயம் வந்துடும். உலகின் மிகப்பெரிய யூபிஐ இந்த மாதிரி வங்கி சொல்வது வந்து நம்பக்கூடியதாக இல்லை. கொல்கத்தாவில் பண்ணால் 2 ஸ்லிப் போகிறோம், மும்பைக்கு அனுப்புகிறோம், இப்படியெல்லாம் சொல்கிறது விந்தையாகவும் வேடிக்கையாகவும் இருக்குது. இதன் மூலமாக வந்து ஒரு இந்தியாவினுடைய வங்கித்துறையே கேள்விக்குறையாகுது என்கின்றார் ADR அசோசியேட் ஃபார் த டெமோக்ராட்டிக் ரீஃபார்ம் உடைய ஜக்தீப் சொக்கார். அவருடைய கருத்து ரொம்ப வயர் நாளிதழில் ஆங்கிலத்தில் ரொம்ப தெளிவு எழுதியிருக்காரு. எல்லோருமே எதிர்க்கிறார்கள். சாந்தி பூஷன், பிரசாந்த் பூஷன், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சீதாராம் யெச்சூரி, ராகுல் காந்தி, பொது ஆர்வலர்கள் எல்லாம், ஏன் சார் எல்லாத்துக்கும் டிரான்ஸ்பரன்சி வேணும், நாங்கள் தேசப்பற்ற பற்றி பேசுவோம், தேசத்துக்கு விரோதமாக இருந்தாலும் ஆரோக்கியம் அழிஞ்சிடலாம், பிஜேபிக்கு இதில் என்ன இருக்கு, பிஜேபியாக எல்லாரும் ஆதரவாக இருக்கணும், எஸ்பிஐ இதை மறைக்கணும், இந்த கேள்விகள் எல்லாம் வருது இல்லை சார், சொல்லுங்க சார். நிச்சயமா ஜனநாயகத்தில் இந்த கேள்விகள் வருவது எந்த தவறும் இல்லை, அது ஆரோக்கியமானது தான் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நான் ஆரம்பம் தொட்டே நான் ஒரு விஷயத்த சொல்லி கொண்டு வந்திருக்கேன், அது என்னன்னா வந்து இந்த எலக்ட்ரல் பாண்டே அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொன்னேன், அதை இன்னைக்கு கோர்ட்டுக்கு போய் அந்த கோர்ட்ல இருந்து வந்து வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, அது கோர்ட் வந்து அதை அந்த இதை வந்து நிலைநிறுத்தி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனா இதுல என்னன்னாக்க இன்னைக்கு 2 பார்ட்டா பிரிச்சுப்போம், இது சரியா தவறா. இன்னைக்கு இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க செய்யறது சரியா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. சரி, ரொம்ப ஈஸியா இந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுக்கலாம். இதுல வந்து வரக்கூடிய பணம்ங்கிறது வந்து 0.01% ஆஃப் அவங்க மொத்தமா ஹேண்டில் பண்ற பணத்தோட அந்த வால்யூமா டீடைலா, அதே மாதிரி கொடுக்குறவங்க எல்லாம் வெறும் 10 ரூபா 100 ரூபா டிரான்சாக்ஷன் கிடையாது அப்படிங்கறதையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ யாருக்கு எந்த கட்சிக்கு எப்படி, அதுவும் வந்து வருஷம் ஃபுல்லா நடக்குதானா கிடையாது, தேர்தல் காலகட்டத்துல குறிப்பிட்ட நேரத்துல மட்டும்தான் நடைபெறுகிறது அப்படிங்கறதையும் பார்த்தோம். இது ஒரு பக்கம். இதற்கு இது இல்ல, இதற்கு நாங்க வந்து இந்த டேட்டா எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே வேண்டாம். கோர்ட் அப்படின்னா நாளைக்கு கோர்ட் வந்து ஐடி இவங்களை வந்து ஆடிட்டிங் ஃபார்ம் அப்பாயிண்ட் பண்ணி நாளைக்கே இதை வந்து தெளிவா வந்து பண்ணி நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு நாங்க பண்ணுவோம்னு சொன்னாலே இது தவறாக இருக்கும் பட்சத்துல இந்த ஸ்டேட் பேங்க் இந்தியாவுடைய தலைவர் வந்து அவர் வந்து பதவி விலகணும் அப்படின்னு வந்து கோர்ட் சொல்லி அவர் மேல வந்து இது சம்பந்தமாக உண்மையை மறைப்பதற்கான முயற்சி பண்ணாரு, அதற்காக அது மேல நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு வார்த்தையை சொன்னா நாளைக்கு அந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சரி, அப்ப ஏன் எதுக்கு அவங்களுக்கு அந்த ஹெசிடேஷன், எந்த ரிலக்டன்ஸ்? அது பொலிட்டிக்கல் நிர்பந்தம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னாக்க எதிர்கட்சிகள் என்ன நினைக்கிறாங்க, இதை வைத்து ஒரு அரசியல் செய்து பாத்தீங்களா, இத ஊழல் அப்படின்னு கோர்ட்ல ஊழல்னு சொல்லல, அதுக்காக இது ஊழல் இல்லையான்னு பார்த்தா எல்லா கட்சிகளும் வாங்கி இருக்காங்க. அது வந்து இதுல வந்து என்னன்னாக்க யாருமே ஒரு நிறுவனம் வந்து அவங்க வந்து இந்த ஃபண்டு கொடுக்குறாங்கன்னாக்க அவங்களுடைய மன இது என்னன்னாக்க ஓகே எதுக்கு ஆளுங்கட்சியை பகைச்சு நிற்கக்கூடாது, அது ஒண்ணு. ரெண்டாவது, ஆளுங்கட்சின்னா நமக்கு வந்து நல்ல ஃபேவர் ஏதாவது பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு, அட்லீஸ்ட் ஃபேவர் பண்ணலன்னா கூட எதிர்த்து எதுவும் பண்ண மாட்டாங்க, நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயமோ கான்ட்ராக்ட் ஏதோ போறோம் அப்படின்னாக்க ஜென்ரலா இது ஒரு மனநிலை இருப்பதற்கான பாய். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப லேட்டஸ்ட் விஷயம் ஒண்ணு, அதாவது நம்ம அந்த ட்ரக்ஸ் சேல்ஸ் வந்து தமிழ்நாட்டுல அந்த இது சம்பந்தமான ஒரு விஷயத்துல வந்து ஒரு முக்கிய புள்ளியை புடிச்சிருக்காங்கன்னு பார்த்தேன். அவர் போய் நிதி கொடுக்குறாரு, எந்த கட்சி கொடுக்குறாரு, ஆளும் கட்சிக்கு கொடுக்குறாரு, அதே மாதிரி வந்து அது சம்பந்தமான செலவுகள் இது முதல்வர் நிதி எல்லாத்தையும் கொடுக்குறாருங்க. அப்போ இப்போ நீங்க வந்து இதுக்காக திமுக வந்து இது ஊழல் செய்திருக்கிறது, இதுக்காக தான் அவங்க ட்ரக்குக்கு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோமா, இல்ல அது தனி இது தனி, அது வந்து அவங்க வந்து கொடுத்தாங்கிற முறையில வாங்கி கொண்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோமா? அதுல ஆக்சன் எடுக்கிறதுக்கு திமுக அமைதியா இருக்கு, முடிச்சு போடாது, மொட்டை நீங்க முடிச்சு போடக்கூடாது. இதுல வந்து ஒருவேளை அவர் கொடுத்திருந்தா டிஎம்கேவுக்கு என்ன பண்ணிட முடியும், அவருக்கு அவருக்கு அவர் வந்து ஏதாவது வந்து இதுல இருந்து மத்திய அரசனுடைய அத்தனை புலனாக அமைப்புகளை தாண்டி திமுக விடுவிச்சு அவரை ஒரு காரணம்
மற்ற எதிர்கட்சிகள் மேல வந்து போனச்சு, அவ என்ன மேல இவ என்ன கீழேங்கிற ஒரு ஒரு மலுப்பலான மட்டமான ஒரு வாதத்தை நீங்க எல்லா இடத்துலயும் ட்ரை பண்றீங்க. உங்களோட அஜெண்டா அது. நீங்க வந்து நேரா நீங்க இல்ல உங்களுக்கு வந்து இல்ல நீங்க இல்ல நாளைக்கு வரட்டும்ங்கற நான் என்னங்கறேன் இல்ல நான் சார் நான் சொல்றேன் இல்ல நாளைக்கு வந்து வந்து அந்த பர்టిక్యులர் நபர் அந்த பர்టిక్యులர் நபர் நீங்க நிதி அளித்திருந்தால் நீங்க சொல்லலாம் அது அன்னைக்கு பேசலாம் அது பர்టిక్యులர் நீங்க பர்టిక్యులர் சொல்றீங்க அது வெளிய வரட்டும் அதுல யாராருக்கு தொடர்பு இருக்குதோ அவங்க எல்லாரத்து பத்தி பேசலாம் அதுல அதுக்கு நான் ஓபன் நீங்க ஓபன் பண்றது ஒண்ணு பிரச்சனை இல்ல இன்னைக்கு என்னமோ அவ சொல்லுங்க வா வா ரமேஷ் சொல்லு கொஞ்சம் அவர் பேச ரமேஷ் சொல்லுங்க உங்களுக்கான நேரம் இல்ல பேசும்போது அவ பேசும்போது நான் யார் பேசுறேன் நீங்க ஃப்ரீயா பேசுங்க உங்களுக்கு புதுசா எக்ஸ்ட்ரா டைம் தரேன் பேசுங்க விளக்கம் தரேன் ரமேஷ் ஓகே அது ஒண்ணு பிரச்சனை இல்ல இல்ல முக்கியமா வந்து நம்ம பார்க்க கூடிய விவகாரம் இதே நான் கேக்குறேன் இதே ட்ரான்ஸ்பரன்சி வேணும்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேக்குறோம் நேஷனல் ஹெரால்ட் அப்படின்னு ஒரு வழக்கு அந்த வழக்குல அவங்களுடைய தலைவர்கள் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பெயில்ல இருக்காங்க வாய்ப்பு நீங்க வந்து இந்த பரிமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு எங்க பார்ட்டின்னு சொல்லிட்டாலே தாமஸ் பிராங்க்லின் சார் நீங்க இடையில குறுக்கிட்டீங்க நீங்க சொல்ல வந்த கருத்தை தெளிவா சொல்லுங்க தாமஸ் சார் அதாவது நாம விவாதிக்கும் போது அந்த தலைப்புக்கு சம்பந்தப்பட்டு விவாதிக்கணுமே தவிர அதுல இருந்து டைவர்ட் பண்ணி போற மாதிரி இருக்கு அது நல்லா இல்ல இது நல்லா இல்ல ரைட் இந்த விவாதம் என்பது ஸ்டேட் பேங்க் ஒரே நிமிஷம் அந்த பதிலை பொறுத்தவரையில நான் இன்னைக்கு ஒரு ஸ்டேட் பேங்க்ல அதிகாரியாக 38 வருஷம் அந்த பேங்க்ல வேலை பார்த்ததன் அடிப்படையில நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னா ஸ்டேட் பேங்க் நினைத்தால் இதை உடனே கொடுக்க முடியும் அது கொடுக்காமல் இருக்கிறது தவறு இதுல வரக்கூடிய ஆபத்து 2 ஒன்னு உச்ச நீதிமன்றம் வந்து இது வந்து சொன்ன கோர்ட்டு சொன்னதை நீங்க அவமதித்தீர்கள் என்று சொல்லி ஒரு அவமதிப்பு வழக்கு ஒரு கண்டெம்ட் கோர்ட்டு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு வந்துன்னு சொன்னா அது ஸ்டேட் பேங்குக்கு ஒரு பெரிய அவமானமாக இருக்கும் ரெண்டாவது உச்ச நீதிமன்றம் எப்படி வேணாலும் முடிவு எடுக்கலாம் அவங்க வந்து நான் இப்ப சமீபத்துல ஒரு கேஸ்ல பார்த்தேன் அந்த ஜட்ஜ் என்ன சொன்னாருன்னு சொன்னா அடுத்த வாரத்துக்குள்ள இந்த தகவலை ஒரு பேங்கினுடைய மேனேஜிங் டைரக்டர் கொடுக்கலன்னு சொன்னா அவரே நேரா கோர்ட்டுக்கு வர சொல்லுவேன் இந்த கோர்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய செலவு அவளையும் அவங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து பிடிப்பேன்னு சொன்னாரு இந்த மாதிரி நீதிமன்றிகள் எப்படி வேணாலும் உத்தரவு போடலாம் அது இந்த பேங்குக்கு எவ்வளவு பெரிய ஒரு அவமதிப்பை உருவாக்கும் என்பதை ஸ்டேட் வங்கியினுடைய நிர்வாகம் யோசிக்கணும்ன்றது மூணாவது இதுல ஏன் மறைக்கிறதுக்கு அவசியம் இருக்கிறதுன்றது கொஞ்சம் ஆழமாக மக்களும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நீங்க சொல்ல இந்த தகவலை கொடுக்கலன்னு சொன்னா அப்ப அதுக்கு பின்னாலே ஏதோ ஒளிந்து கொண்டு இருக்கிறதுனால தானே கொடுக்கலன்னு சொல்லி மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அதனால அந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் அது சொல்லியாச்சுனாக்கி அதோட முடிஞ்சு போச்சு அதுக்குற அதுல யார் கொடுத்தாங்க எதனால கொடுத்தாங்க அதெல்லாம் அதுக்கு பிறகு விவாதிக்கட்டும் மக்கள் யோசிக்கட்டும் ஒரு உச்ச நீதிமன்றம் போடக்கூடிய தீர்ப்பை அதை உத்தரவை நிறைவேற்றுவது ஸ்டேட் பேங்கினுடைய கடமை
அது உடனே சொல்லலன்னு சொல்லிட்டோம்னா அது ஸ்டேட் பேங்குக்கு கேவலமாக போயிடும். அதனால நான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எல்லாம் உடனடியாக ஸ்டேட் வங்கி என்னுடைய நிர்வாகம், அதனுடைய நிர்வாக இயக்குநராகவும் சேர்மனாகவும் இருக்கக்கூடிய நபர் வந்து இதை உடனடியாக புரிஞ்சுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் உடனடியாக அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துறது தான் சரியா இருக்கும். இல்லைன்னா இது ஒரு இந்த விவாதங்கள் தொடரும், அந்த விவாதங்கள் ஆளுங்கட்சிக்கும் பாதிப்பாக இருக்கும், ஸ்டேட் பேங்குக்கும் பாதிப்பாக இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. நன்றி. சரி, பிராங்க்லின் சார், இப்போ இன்னொரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ உச்சநீதிமன்றம் அதை மீறி இந்திய நாட்டினுடைய சாவரின் நேஷனில் வந்து ஒன்றும் இல்லை, நேரடியாக ஒரு தொடர்பு. நீதிமன்றம் தான் கடைசி படிக்கல். கெலிஜியம் விவகாரத்திலாம் அரசியல் துறைகளுக்கும் அவர்களுக்கும் மோதல் வந்தது. த டிசன்ட் பிட்வீன் த டூ பிளாட்ஃபார்ம் ரெண்டு பக்கம் வந்துச்சு, அது இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஒருவேளை அவர்கள் கொடுக்க மறுத்தால், கேஒய்சி பலவேறு சிஸ்டத்தில் இருக்குது அப்படின்லாம் சொல்லி மேனுவல் ஃபார்ம்லாம் சொன்னால் என்ன நடக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நான் எதிர்பார்க்கிறது இந்த உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள், குறிப்பாக சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ரொம்ப டெக்ஸாவி, அவர் கோர்ட்டினுடைய நடைமுறைகளையே முழுமையாக எல்லாருக்கும் தெரியும்படியாக செய்யணும்ன்றத அமுல்படுத்தி இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடியவர் அவருக்கும், எல்லாரும் இந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்பாங்கல்ல, பேங்க்ல எப்படி டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு தெரியும்ல. அதனால இந்த மாதிரி ஒரு வாதத்தை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நிச்சயமா பேங்குக்கு எதிராக ஒரு ஸ்ட்ரிக்சர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் சில நாட்களில் நடக்க போகுதுன்னு பாக்குறேன். அதுக்கு முன்னால ஸ்டேட் பேங்க் முந்திக்கிடணும்ன்றதுதான் என்னுடைய வேண்டுகோள். அப்ப முந்திக்கிடணும், முந்திக்கிட்டு தானாகவே இல்ல இல்ல நாங்க இப்ப எல்லாம் ரீகன்சைல் பண்ணிட்டோம், தகவல் எல்லாம் கிடைச்சிருச்சு, இந்த அப்படிங்கன்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சு. மக்களுக்கு என்ன உண்மைகள் தெரியட்டும், அதுதான் என்னுடைய. சரி, நன்றி சார், உங்களுடைய கருத்தை தெளிவு வச்சிருக்கீங்க. நான் அந்த வாதத்தை தொடர்றேன், நீங்கள் இணைப்பில் இருங்க. திரு ரவி சார், இப்போ திரு தாமஸ் பிராங்க்லினுடைய கருத்து தெளிவானதாக அவருடைய கருத்தை வைத்திருக்கிறார். பொதுவாக பாரதிய ஜனதாவை இதை குறை சொல்வதாக நாம் இதை எடுத்துக்கொண்டு செல்வதில்லை. 61 விழுக்காடு அல்லது 57 விழுக்காடுகளுக்கு மேல் 16,540 கோடியில் அதிகபட்சமாக 6,500 கோடிக்கு மேல் பிஜேபிக்கு மட்டும் சென்றிருக்கிறது. இது வெளிப்படையான ஓரல் ஒரு தகவல். காங்கிரஸுக்கு 1,500, திரிணாமுல் காங்கிரஸ், டிஎம்கே எல்லாத்துக்கும் வந்திருக்கிறது. இப்போது இதில் வந்து அரசியல் இருக்கிறதா என்று அரசியல்வாதிகள் பேசலாம், உங்களை போன்ற ஓய்வு பெற்ற வங்கித்துறை அதிகாரிகளுக்கு விவகாரம் அல்ல. ஆனால் இந்த தயக்கம் அயலக நாட்டில் யூரோப்பிய யூனியனையும் அமெரிக்காவையும் பார்க்கின்ற போது ஒரு தெளிவான தேசத்தை, வெளிப்படையான தேசத்தை, ஊழலற்ற தேசத்தை, கள்ளப்பணத்தை மறைக்க முடியாத ஒரு தேசத்தை, அப்படி நாம் களங்கப்படுத்துவதற்கான வார்த்தைகள் இல்லாத தேசத்தை தெளிவுபடுத்துவது இது போன்ற நடைமுறைகளின் மாற்றங்களை கொண்டு வருகிற போதுதான். அந்த மாற்றமே இருக்கக்கூடாது, வெளிப்படைத்தன்மையே இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது மறுபடியும் அன்புரி நாங்கள் அந்த ஊழல் சாக்கடையில் தான் உள்ள வேண்டும். எப்படி பார்க்கின்றீர்கள்? ஒரு வங்கித்துறை அதிகாரியா கொடுத்துட்டு போயிடலாம். இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, பிடிஆர் பழனிவேல்ராஜன் சொல்கிறார், சாந்தி பூஷன், அதை இவர் நம்ம பிரசாந்த் பூஷன் எல்லாருமே சொல்கிறாங்க, தாமஸ் பிராங்க்லின்னு சொல்கிறார். இப்போ இதை எப்படி பார்க்குறீங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு? சார், தாமஸ் பிராங்க்லின் அவர் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அஃபீஷியல். நானும் வந்து பெரிய பேங்க்ஸில் இருந்தேன், தென் அப்ராடில் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஒரு மோர் தென் 18 இயர்ஸ் அப்ராடில் சீனியர் பொசிஷனில், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆஸ் வெல் அஸ் பேங்கிங் ஆப்ரேஷன் அதுக்கு ஹெட்டாக இருந்திருக்கேன். இவர் தாமஸ் பிராங்க்லின் சொன்னார், இந்த மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தயக்கம் காட்டுறது இது வந்து அந்த அளவுக்கு நல்லது. அவர் சொன்னதெல்லாம் கரெக்டு சார், கரெக்ட். அதில் வந்து ஏன்னா அவருடைய வியூ பாயிண்ட்டில் அவர் சொல்லுற பேங்கிங் அஃபிஷியல், அவருக்கு ப்ராசஸ்லாம் தெரியும். ஐ ஃபுல்லி அக்செப்டி. நான் ஒரு படி மேலே போயிட்டு, அதாவது இவ்வளோ பெரிய நிறுவனம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி இன்டென்ஷனலி சிஸ்டத்துக்குள்ளே எல்லா டேட்டாவும் மெயின்டைன் பண்ணி, இன்ஸ்பைட் ஆஃப் தட் எங்கிட்ட டேட்டாவே இல்லை, நான் இதை வந்து கம்ப்ளீட்டாக டேட்டா என்ட்ரி பண்ணி டீகோடிங் பண்ணுறதுக்கு 4 மாதம் ஆகும் அப்படின்னு சொன்னால், தே நோ தே ஆர் டேக்கிங் ஏ வெரி ஹை ரிஸ்க். அந்த பேங்க்குடைய இமேஜே ஸ்பாயில் ஆகும். கண்டிப்பாக அதை அவங்க பண்ணுவாங்களா அதை பார்க்கணும். இதை நான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா
அந்த 2018 இந்த ஸ்கீம் கொண்டு வரும்போது கெசட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அந்த கெசட் நோட்டிஃபிகேஷனில் என்ன சொன்னாங்க கவர்மெண்ட் அப்படின்னும், யார் டொனாருடைய ஐடென்டிட்டி ஷுட் பி கெப்ட் கான்ஃபிடென்ஷியல். கண்டிப்பாக மெயினாக டொனாருடைய இது ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய 29 டெசிக்னேட்டட் பிரான்ச், அதில் தான் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. எஸ்பிஐ, அதுக்கு எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதான் சொன்னேன். அதில் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் டொனாருடைய ஐடென்டிட்டி அதை கான்ஃபிடென்ஷியலாக மெயின்டைன் பண்ணணும், அது பிறகு யாருக்கு கொடுத்தோம் அவங்களுடைய இதுவும் மெயின்டைன் பண்ணணும் அப்படி இந்த ஸ்கீமில் கொடுத்ததுனால நாங்கள் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ்ஓபி எஸ்ஓபி ஜென்ரேட் பண்ணிருக்கோம். அந்த எஸ்ஓபியில் இது ஸ்டேட் பேங்க் சொன்னது, நான் சொல்லலை, இது ஸ்டேட் பேங்க் அவங்க அப்ளிகேஷன் இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்கிறாங்க. அந்த எஸ்ஓபியில் எல்லா டீட்டெயிலும் ஃபிசிக்கல் ஃபார்மில் தான் இருக்குது, டிஜிட்டலாக நாங்கள் ஏற்றலை அப்படிங்கிறாங்க. இது இதைத்தான் நான் இப்போ பேசுனது. வயர் பத்திரிகையிலுடைய கட்டுரையில் நான் இப்போ உங்களுக்கு சொன்ன ஏடிஆருடைய அசோசியேட் ஃபார் த டெமோக்ராட்டிக் ரீஃபார்ம்ஸுடைய ஜெகதீப் சொக்கர் சொல்கிற இது நம்பும்படியாக இருக்கு, நம்பும்படியாக இருக்கு. எல்லாமே டிஜிட்டலாக இல்லை, எல்லாம் நாங்கள் மேனுவலாக எழுதுறோம் அப்படின்னா எப்படி? மேனுவலாக எதுவும் எழுத மாட்டாங்க சார். பேச சார், இந்த ஃபார்மில் உங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுப்பேன் சார். என்னது உங்கள் சாரி கேஒய்சி டீட்டெயில், அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு. எஸ் எஸ். தென் உங்களுக்கு எவ்வளோ சார், 1 கோடி இந்த கம்பெனிக்கு, 1 கோடிக்கு என்ன பாண்ட் உங்களுக்கு, 1 லட்சம் இருக்கு, 10 லட்சம் இருக்கு, 1 கோடி இருக்கு, டினாமினேஷன் அது இருக்கு, என்ன டினாமினேஷன் இருக்கு, என்னென்ன டினாமினேஷன் அதை வந்து நோட் பண்ணிட்டு செப்பரேட்டாக மேபி மேனுவலி அது பொறுத்தவரைக்கும் ஃபைனான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் உள்ளே பாஸ் ஆகணும், எந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ண போகிறீங்க, எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் கொடுக்க போகிறீங்க, முடிஞ்சு போச்சு. பட் டீட்டெயில்ஸ் அபவுட் திஸ் யார் வாங்கினாங்க, எவ்வளோக்கு வாங்கினாங்க, அது நாங்கள் வந்து மேனுவலாக தான் வச்சுருக்கோம். இப்போ பார்க்குறேன், இப்போ ஒரு கேள்வி. யா, சின்ஸ் இட் வாஸ் ஸ்டார்டட் எவ்வளோ நாளாச்சு? 2019 ஹவு லாங் டைம், எவ்வளோ நேரம் இருக்குது? 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷமாக ஒரு கம்ப்யூட்டரில் அவர் பேர் என்னது, நம்ம ரவிசங்கர் கொடுத்த 1 லட்ச ரூபாயும், அவர் பேர் என்னது நம்முடைய முருகானந்தம் கொடுத்ததையும் ஏத்தலைங்கிறது, இது நம்பும்படி இருக்கா? ஆ, வெரி குட். இது இது கேள்வி மக்களுக்கு, நான் எனக்கு இல்லை 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 ஹாஃப் ஆஃப் த ரெப்ரஸன்ட் ஆஃப் பப்ளிக் இல்லை, நீங்களே கேட்டாலும் சரி, நான் மக்களுக்கே சொல்கிறேன், நம்ப முடியுமா நீ? இல்லை இல்லை, அதான் தெளிவுபடுத்துகிறேன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சார். சொல்லி ரிஸ்க் எடுத்த வார்த்தையே கடுமையான வார்த்தை. ஏன்னா நீங்க வந்து கிளியர் கட்டா அவங்க சொல்றாங்க, நாங்க வந்து என்ட்ரி போடல, இதுக்கு 4 மாசம் ஆகுங்கிறாங்க. நாளைக்கு அதாவது 2019 கொடுக்கப்பட்ட வாங்கப்பட்ட தேர்தல் பாண்டுக்கு 2024 பிப்ரவரி இது வரைக்கும் நாங்கள் போடவில்லை சார். 2019 2024 வரைக்கும் 22,217 பாண்ட் இஷ்யூ ஆயிருக்கு. பாண்ட், ஆமா. சோ அதனுடைய டிரான்சாக்ஷன் பாத்தீங்கன்னா, யாரு கிரெடிட், தென் இதை கொண்டு போய் அவங்க கொடுத்து இவங்க அக்கௌண்ட் கிரெடிட் வாங்குறாங்க. சோ டெபிட் டிரான்சாக்ஷன், சோ டோட்டலி 44,454 டிரான்சாக்ஷன். ஓகே, ஆமா, ஓகேவா? அதான் சொல்லிட்டமே, அதான் அந்த டிரான்சாக்ஷன் இருக்கு, டீட்டெயில் என்ட்ரி பண்ணல அப்படின்னு ஸ்டேட் பேங்க் சொல்றாங்க. இதை வந்து நம்ப வேண்டாம் நீங்க. சுப்ரீம் கோர்ட் நாளைக்கே என்ன பண்ணலாம், ஸோ இவ்வளவு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கு, தே கேன் ஃபைல் யூ சூட். நாளைக்கே சுப்ரீம் கோர்ட் உங்களுடைய இதை ஒரு இன்ஃபர்மேஷன் ஐடி எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் பேங்கிங் உங்களை வச்சு வி ஆர் கோயிங் டு ஆடிட். ஸோ வில் இஸ் இட் பாசிபிள் டு சேஞ்ச் தி எஸ்பி? அவங்களோட ஸ்டாண்ட் மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டா? என்ன மாறுறது? இப்போ இந்த இப்போ இப்போ இந்த மாதிரி வருது, அடுத்து கோர்ட்டினுடைய ஆக்ஷன் இருக்கும், கோர்ட்டுடைய கடும்போக்கு வார்த்தைகள் இருக்கும், அதுக்கப்புறம் இல்லை நாங்கள் கொடுத்துருவோம், வேகமாக வேகமாக ராத்திரி பகலாக வேலை பார்த்து கொடுத்துடலாம், இல்லை அப்படி வேகம் கேட்குறேன் நான், வேக வேகமாக பார்த்து கொடுத்துட்றேன். இந்த மாதிரி ஒன்று வந்ததுக்கப்புறம் சரி, நைட்டு பகலமாக பார்த்துடுறோம், டீ கோட் பண்ணிடுறோம், பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த கொஸ்டின் என்ன வரும், முதல்ல ஏன் 4 மாசம் சொன்னீங்க அப்படின்னு? அப்படி சொல்றாது, விஷயத்த சொன்னா போதும்பா, யார் யார் எவ்வளோ கொடுத்தா போதும், அதனால சொல்லுப்பா முதல்ல. அப்படி என்ன சொல்ல வரேன் அப்படின்னா,
ஸோ இதை வந்து ஸ்டேட் பேங்க் சொல்லிருக்காங்க டிலே அப்படிங்கிறாங்க. ஸோ அங்கே இதுவரைக்கும் ஒன்றுமே ஏற்றலை அப்படிங்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் டு டிசைட். சரி, நீங்களும் உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம், எனக்கு ஒரு வியூ பாயிண்ட் இருக்கலாம், இவருக்கு ஒரு பெர்செப்ஷன் இருக்கலாம், பொதுவாக மக்களுக்கு வேற மாதிரி இருக்கலாம், தெரியாது பேசும். ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் பொலிட்டிக்கல் ப்ரெஷர், அதனால இவங்க பண்றாங்கன்னு சொன்னால் அந்த வாதத்தை நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. திரு முருகானந்தம், சார் சில விஷயங்கள் சொன்னார், அதிலிருந்து என்னன்னா நான் ஒரு விஷயம் எஸ்பி எங்கே முரண்படுது அப்படின்னா, இந்த 2018 ஜனவரி 2ஆம் தேதியான ஒரு அரசியல் அறிவிப்பின் வழியாக தான் அதை இவங்க அமல்படுத்துகிறாங்க. அதோடய கிளாஸஸை வந்து சுட்டி காட்டுது ஒவ்வொரு இதுலேயும். இது இன்றைக்கி அஃபிடவிட்டில் வந்து எஸ்பிஐ, ஆனால் அது அதுலேயே, அதாவது உச்சநீதிமன்றம் எதை ரத்து செய்தோ அதுலேயே கூட புலனாய்வு அமைப்புகளுக்கோ நீதிமன்றமோ தேவைக்கு கேட்கும்போது இந்த தகவல்கள் தரப்பட வேண்டும். அப்படின்னா இப்போ ஒரு விஷயத்துக்கு இதில் தரப்பட்டு இருக்கிற ஒரு பணப்பரிமாற்றம் அது ஏதோ ஒரு வகையில் சட்டவிரோத செயல்பாடுகளுக்கோ வேறு தீவிரவாத செயல்பாடுகளுக்கோ தொடர்புடைக்குது என்று கருதினால் அதை தரக்கு தயாராக வச்சிருக்க வேண்டியது அந்த சட்டத்தின்படியே எஸ்பியோட கடமை. எஸ்பி அதை ஒப்புக்கிறாங்க. அதால எஸ்பி என்ன சொல்றாங்க, குற்றவியல் நடைமுறைகளுக்கு வந்து நாங்க கொடுக்க தயாரா இல்ல, ஒண்ணு ஓகே, எங்களுக்கு ஹெசிடேஷன் இல்ல இல்ல இல்ல, ஆனால் இதுகளுக்கு நான் கொடுப்பது சீக்கிரட்டா 7-9 எங்களுடைய சட்டத்துக்கு தடங்குங்க. இல்ல இல்ல, இது இதை யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு முரண்பாடா இருக்குன்னு. ஒரு நீதிமன்றத்தினுடைய இதுக்கு தரலாம், அதுக்கு 4 மாதம் எடுத்துக்குவேன்னு சொல்றது இருக்கு இல்லையா. அப்போ நீ வந்து ஒரு இமீடியட் இன்வெஸ்டிகேஷனுக்காகவோ ஒரு இமீடியட் ஒரு ஆக்ஷனுக்காகவோ ஒரு அரசாங்கம் கோரும் போது உங்ககிட்ட தகவல்கள் தயாராக இல்லைன்னு தானே அர்த்தம். அது எவ்வளவு பெரிய பாதுகாப்புக்கு நாட்டினுடைய இறையாண்மைக்கும் விரோதமான விஷயம் அது, யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு நாட்டு இன்னைக்கு கேட்டிருக்கிறது சாதாரண கீழமை நீதிமன்றம் அல்ல, சர்வதேசத்துல மிகப்பெரிய வங்கி பெரிய வங்கி உச்ச நீதிமன்றம், இந்தியாவுடைய உயர்ந்தபட்ச நீதி அமைப்பு, அந்த இந்தியாவுடைய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியை நோக்கி உச்ச நீதிமன்றம் ஒரு தகவல்களை கோருகிற போது நீங்கள் வெளியிடுங்கள் என்று சொல்கிற போது அதுக்கு வந்து இவ்வளவு முரண்பாடுடைய ஒரு அபிடவிட்டை வந்து தாக்கல் பண்ணும் அப்படின்னா, அல்லது பிரமாண பத்திரத்தை ஒரு அரசு என்ன அகவகாசம் கோரி தாக்கல் பண்ணும் அப்படின்னா அவனோட ரெப்புடேஷன் என்ன. இப்போ எஸ்பிஐயோட ரெப்புடேஷன் வந்து வெறுமனே ஒரு சில என்ன சொல்கிற ஒரு வங்கியினுடைய வேலை செய்கிறவங்களுக்கோ தலைவருக்கோ பொருந்ததல்ல, அது இந்தியாவுடைய ரெப்புடேஷன், இந்தியாவுடைய மதிப்பு நிற்க பொதுத்துறை நிறுவனங்கள் ஒன்று, இந்தியாவுடைய கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் வியர்வை சிந்தி உழைத்த பணத்தை அதில் முதலீடு செஞ்சது, 140 கோடி மக்களுக்குமானது அது சொல்ல போனால். ஆமாம், இந்தியாவுடைய அனைத்து அரசு கணக்குகளும் அங்கே தான் கையாளப்படுகிறது, அரசு ஊழியர்களின் சம்பளம் கையாளப்படுகிறது. இவ்வளவு ரெபுடேஷன் இருக்கக்கூடிய ஒரு வங்கி இந்த மாதிரி ஒரு தகவலை இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்தை நோக்கி சொல்லும் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்ற நம்மளோட வங்கித்துறைக்கு எவ்வளவு பெரிய இதை ஏற்படுத்துங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்க இதில் சம்பந்தப்பட்ட தகவல்களை வந்து இவ்வளவு காலம் எடுக்கும் சொன்னால் நாளைக்கு ஒரு இமீடியட் இன்வெஸ்டிகேஷனுக்காக ஒரு தகவல் தேவைன்னு ஒரு புலனாய்வு அமைப்போ ஒரு நீதிமன்றமோ கோரினால் உங்ககிட்ட தகவல்கள் எனக்கு 4 மாசம் ஆகும் சொன்னா அதனுடைய மேல் நடவடிக்கை அவங்க எப்படி, அது உங்களுக்கு 221,000 கணக்கு வரதுல 1-2 தான வரும் இல்ல எனிகாஸ்ட். ஆனா டேட்டா இருக்கணும் இல்லையா, டேட்டா இருக்கும், இருக்கும் இருக்கும் டேட்டா இருக்கணும், இருக்கும் இல்ல டேட்டா இருக்கு எங்க இல்ல, நீ கோடிங்க நீ கோடி ஸ்கீம் கீழ டு மெயின்டெய்ன் தி கான்ஃபிடென்ஷியாலிட்டி. கண்டிப்பா அவங்க என்ன சொல்றாங்க, ஸ்டேட் பேங்க் எப்படி நான் டிஜிட்டலா என்டர் பண்ணல அப்படி, அதுதான் பிரச்சனை, அதுதான பிரச்சனை. இந்த ஸ்கீம பொறுச்சு இல்ல இல்ல, என்ன பிரச்சனைனா இப்ப டிஜிட்டலா நீங்க என்டர் பண்ணலன்னு நீங்க சொல்ற வாதத்து வழியா எவ்வளவு பெரிய ரெபுடேஷன் வந்து இங்க வீழுதுங்கறத நான் திருப்பி இங்க சொல்றேன் நான். கண்டிப்பா இதன் வழியா வந்து நீங்க இது எவ்வளவு பெரிய வீழ்ச்சி, unless it is proven ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க சொல்றாங்க சரி வாங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க பாத்துக்கங்க அப்படினு சொல்லியாச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒன்று அது 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 ஒரு இது. ரெண்டாவது வந்து வெளிப்படைத்தன்மைக்காக நாம தினமும் பேசிட்டு இருக்கிறோம் தேர்தல் சீர்திருத்தங்களை பத்தி, தேர்தலில் பணம் எல்லா விஷயத்திலுமே எல்லா பத்தியும். அதுக்கு வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம், இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனம் வழிகாட்டுதலாக இருக்க வேண்டிய நிறுவனம், ஒரு உச்ச நீதிமன்றம் அதுக்கான கேட் ஓபன் பண்ணி கொடுத்துட்ட பின்னாடி முன்னாடி முன்னோக்கி முன் விசையோடு செல்ல வேண்டிய ஒரு நிறுவனம், அதை ஏன் வந்து இவ்வளவு பின்னாடி நல்ல முக்கியமான. அப்ப இந்தியாவுடைய தேர்தல் சீர்திருத்தங்களை பற்றி, ஜனநாயக சீர்திருத்தங்களை பற்றி நம்முடைய உரையாடல்களை எவ்வளவு பின்னுக்கணும் ஒரு இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனம். நீங்க நாம ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல பார்ப்போம் என்ன, அக்ராஸ் த பார்ட்டி அக்ராஸ் சார்புகளை தாண்டி தாண்டி. ரைட், நல்ல ஒரு பாயிண்ட் ரமேஷ் சார். இப்போ அவர் சொன்னதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. ஒரு நாம மாடலாக ஒரு துறையிலேருந்து ஆரம்பிப்போம், ஊழலுக்கு எதிராக டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும், வித்தவுட் கலர், வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன், டிஸ்பாரிட்டிஸ் அமங் த சொசைட்டி, நாங்கள் வந்து வி ஷுட் ஹாவ் அ கலெக்டிவ் டியூட்டி, எல்லாருக்கும் இந்த தேசத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இருக்கு அப்படின்னு இப்போ எடுத்துக்கணும். என்ன சார் கரெக்டு, அப்படி கேட்குறவங்க முதல்ல அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ், எங்க பொது பார்ட்டி தானங்க, அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் அந்த புக்கை வந்து
அதுவும் என்ன இத்தனை வருஷம் டாக்ஸ் ஃபைலிங் எல்லாம் பார்த்தியும் எல்லாம் பண்ணுவாங்கன்னு போது அந்த அக்கௌண்ட்ஸ் புக்கிய கோர்ட்ல சப்மிட் பண்ணாம இருக்கிற காங்கிரஸ் இதை கேட்கறதா வியப்பு. இன்னொன்னு எஸ்பிஐ ஏதோ காங்கிரஸ் சார் எந்த விஷயத்திலயும் சொல்லுங்க புத்தா மதுவா சொல்லாதீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்க வந்து இது என்ன சார் எந்த விஷயத்துல சார் அவர் பேச முடியல இல்ல இல்ல நான் சொல்றது இல்ல அவருக்கு டைம் கொடுக்கல போயிட்டாருனா பதில் சொல்லுங்க இப்படி எந்த விஷயத்துல அப்படினு சொல்லுங்க சொல்லுங்க என்ன இல்ல இல்ல என்ன ஒரு நிமிஷம் அங்க அங்க அவையில நீங்க உட்கார்ந்து இல்ல நான் இல்ல இல்ல அவருக்கு எந்த விவாதம் நீங்க டைம் அவர் கொடுங்க அப்பால கொண்டுட்டு போக தான் முயற்சி பண்றாரு அவர் பேசுறது அவர் கடைசி டைம் 3 நிமிஷம் தான் இருக்கு மூணே மூணு நிமிஷம் தான் இருக்கு அவர் பேச முடியும் ரமேஷ் ஒண்ணு இருக்கு அதாவது கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க நான் கடைசியில ஒரு டைம் தரேன் கேட்டுட்டு சொல்லாம பேசுங்க சொல்லுங்க ரமேஷ் சொல்லுங்க ரமேஷ் சொல்லுங்க இல்ல இதே மாதிரி இந்த எலக்ட்ரல் பாண்ட் விவகாரமும் நம்ம சொல்றது நான் ஆரம்பத்துல என்னுடைய இதை வந்து தெளிவா சொல்லிட்டேன் ஐ எம் அகேன்ஸ்ட் எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கறத நான் தெளிவுபடுத்திருக்கேன் இங்க பிரச்சனை என்னன்னாக்க இன்னொன்னு இவங்க வந்து என்ன சொல்றாங்க கான்பிடென்சியாலிட்டி அப்ப நான் என்ன கேட்கிறேன் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் டீடைலும் கான்பிடென்சியலா தான் இருக்கணும் அப்ப பேப்பர்ல வச்சிருக்காங்களாங்கிற ஒரு கேள்வி வருமா இல்லையா அதை மட்டும் எதுக்கு அப்ப நீங்க புக்ஸ்ல வச்சிருந்தாதான் அடுத்த யாருக்கும் தெரியாது எல்லாத்தையும் இதை திருட முடியாது அதனால வந்து நாங்க பேப்பர்ல வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்களா இந்த பேங்க் இல்ல இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதுல இன்னொன்னு ஆடிட்னு நடக்குது வருஷா வருஷம் குவார்டர்லி ஹாஃபர்லி அப்புறம் வந்து இயர் எண்ட் ஆடிட் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படி இருக்கும்போது இதை மட்டும் கணக்குல இருந்து விட்டுடுவாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதையெல்லாம் பண்ணதுனால தானே எவ்வளவு பணம் வந்திருக்கு இத்தனை படம் இத்தனை கட்சிகளுக்கு போயிருக்கு இந்த டீடைல் எல்லாமே இருக்கு அப்போ இத கன்சாலிடேட்டே பண்ணல அப்படின்னு பேங்க் சொன்னா அது போய் இன்னொன்னும் இல்ல இப்ப ரீசெண்ட் விஷயங்கள் பண்ணல அப்படின்னு எடுத்துக்கொண்டால் கூட எது இந்த பினான்சியல் இயர் இந்த பினான்சியல் இயரை கூட முழுசா விட்டுடுங்க விட்டுட்டு இதற்கு முன்னாடி பினான்சியல் இயர் வரைக்கும் டீடைல் இருக்கும் இல்லையா அதை முதல் கட்டமா நீங்க இன்னும் ரெண்டு நாளுக்குள்ள நீங்க வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு கோர்ட் வந்து எஸ்பிஐக்கு உத்தரவு பிறப்பிக்க முடியும் அதே மாதிரி கடந்த இது அரை நிதி ஆண்டு சம்பந்தப்பட்டதோ ஏன்னா இப்ப வந்து இயர் எண்டு மார்ச் தான் முடியுது அப்படின்னா அரை நிதி ஆண்டு சம்பந்தப்பட்டோம் கடந்த ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த இயர் வரைக்கும் பண்ணணும்னா நீ ஜூன் டைம் கேட்கற ஏன்னா மார்ச் முடியணும் அப்படின்னு அப்போ அரை நிதி ஆண்டு வரைக்கும் வந்த நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்த நீ ரிலீஸ் பண்ணுன்னு கேட்க முடியும் இதையெல்லாம் கேட்பதற்கு இதுக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு எல்லா வகையிலையும் உரிமையும் உள்ளது அவங்க வந்து அந்த மாதிரியாக டெக்னிக்கலா இவங்களை கவுண்டர் பண்ணணும்னா அப்படியும் கேட்கும் ரமேஷ் சார் ரமேஷ் ஒரு இருக்கு என்ன வரேன் ரமேஷ் இப்ப நீங்க ஒரு ஃபைனல் கேள்வி நான் என்னன்னா இது எப்படி முடியும் நீங்க நினைக்கிறீங்க இந்த இந்த போட்டி இந்த விதமான மாற்று கருத்துக்களுக்கு எப்படி முடிவு இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல பிரச்சனை ஒன்னே ஒண்ணுதான் சார் நம்ம மக்கள் நலன் தேர்தல்ல வந்து எல்லாம் லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு இருக்கணும் காங்கிரஸ் இதை கேள்வி கேட்கறதுக்கு காரணம் அவங்களுக்கு வைத்தறிச்சல் சார் காங்க இதுக்கு வந்து பிஜேபிக்கு 9 மடங்கு எங்களை விட வந்திருக்கு ஆனா ஒரு நிதர்சனமா பாத்தீங்கன்னா முறைகட்ட வழியில வந்திருக்கு நான் சொல்லல அதாவது இது எல்லாமே வந்து சட்ட நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துடைய வெளியில சப்போர்ட் பண்ணிருந்தாலும் மெஜாரிட்டி வச்சுக்கிட்டு பில்ல பாஸ் பண்ணிட்டு மற்றவங்க
அவர்களுக்கும் ரவிசங்கர் முருகானந்தம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ரமேஷ் சேதுராமன் உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் சுஃபியான் ஜெயாபிரஸ் தொலைக்காட்சிக்காக விடைபெறுகிறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.